வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லிலிபுட். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான சில தத்துவங்கள் சில கருத்துக்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தோணுச்சு. அது என்னன்னா, விடாமுயற்சி, அப்புறம் தோல்விகள் இருந்து கற்றுக்கொள்ளுதல், அப்புறம் மாற்று சிந்தனை. இந்த மூணு விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு உதாரணம் தேவைப்படுது. இந்த மூணு விஷயத்தை கம்பைண்டா சொல்றமே நமக்கு ஒரு உதாரணம் கிடைப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒருத்தர் தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் யாருப்பா? இவரு இவரு கிரிக்கெட் பிளேயர், இந்தியாவுக்கு நிறைய விளையாண்டு இருக்காரு, நிறைய ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இந்தியாவுனாலே சச்சின், சச்சின் நிறைய இந்தியா. ஆனா அவரை வச்சு இந்த உதாரணங்களை உங்களால சொல்ல முடியுமா? ஆமாங்க, சொல்ல முடியும். நான் முதல் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெண்டு உதாரணங்கள், அதுக்கு போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நெவர் எவர் கிவ் அப், அதாவது விடாமுயற்சி, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ளு. இதுக்கு ஒரு உதாரணம்னா, 2003 இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து டூர் போறாங்க. டூர் போகும்போது 4 மேட்ச் கொண்டு தொடருது. ஸோ முதல் 3 மேட்சுமே சச்சின் வந்து பெருசா விளையாடல. அதுவும் 3வது மேட்ச்ல சச்சினை சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பால் போட்டு அவுட் ஆகுறாங்க. அது என்னன்னா, ஸ்டெம்புக்கு வெளியே போறது, அதாவது ஸ்டெம்ப் இருக்கும், ஸ்டெம்புக்கு வெளியே பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் சொல்லுவாங்க, ஸ்டெம்புக்கு வெளியே பால் போடுவாங்க. இந்த ஷாட் பாத்தீங்களா, இது வந்து சச்சினோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாட். ஸ்ட்ரைட் ட்ரைவ், கவர் ட்ரைவ் தான் அவரோட ஃபேவரட் ஷாட். இந்த ஷாட்டுக்கு பேர் கவர் ட்ரைவ். ஸோ என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டெம்புக்கு வெளியே பால் வருதா, எந்த ஒரு பேட்ஸ்மேனா இருந்தாலுமே ஆசை தூண்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டெம்புக்கு வெளியே பால் வருது அப்படி அடிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி அடிக்க தோணும் போது என்ன ஆகுதுன்னா, பால் வந்து பேக்ல பட்டு பட்டு கீப்பிங்க்கு கேட்ச் ஆகுது, அதாவது பின்னாடி இருக்கிறவருக்கு கேட்ச் ஆகி தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. ஸோ இது வந்து சச்சின் புரிஞ்சிருச்சு, 3வது மேட்ச் முடிஞ்சவனே அடுத்த ஒரு வாரத்துல இந்த தவறை திருத்திக்க முடியாது, இதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சச்சின் என்ன பண்றாரு அப்படின்னா, 4வது மேட்ச் நடக்க போகுது, நடக்குது சிட்னி கிரவுண்ட்ல நடக்குது. ஸோ 128 ரெண்டு விக்கெட் ஆயிடுச்சு. சச்சின் வந்து உள்ள வராரு, உள்ள வந்தவொடனே பவுலர்ஸ் எல்லாம் ரெடியா வராங்க, ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாம். சோ அதே மாதிரியே ஸ்டெம்பு வெளியே பால போடுவோம், சச்சின் வந்து 20 பால் குடிச்சாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாரு, ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா கீப்பிங் கேட்ச் ஆகி அவர் அவுட் ஆகி போயிருவாரு அப்படிங்கிறது தான் பவுலர்ஸோட எண்ணம். ஸோ வந்தவொடனே முதல் 30 பால் அப்படிதான், எல்லா பாலுமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் தான். சச்சின் என்ன பண்ணாரு, ஒரு பால் கூட தொடல, ஸ்டெம்புக்கு வெளியே பால் வருதா அந்த பால் தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ ஒரு விடா முயற்சி, நம்ம வந்து அந்த பால் எப்படி பால் போடுறது சரி, நம்ம தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தொடவே இல்லை. பவுலர்ஸை எடுத்து போய் ஒரு இடத்துல என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்டெம்புக்குள்ள பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெம்புக்குள்ள பால் வருதா, அதை லெஃப்ட் சைட் அடிச்சு ரன்னா மாத்தணும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம், ஆனா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல 30-40 ஓவருக்கு மேல பிடிச்சி அந்த மேட்ச்ல அவர் அடிச்ச ஸ்கோர் 241, அதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரும் கூட. ஸோ அந்த சமயத்துல வந்து 240 ஓவர் அடிச்சாரு, இந்த ஷாட் ஒண்ணு கூட ஆடலையானா, இல்லைங்க ஒண்ணு கூட ஆடல அப்படிங்கறது தான் ஆச்சரியமும் அவரோட திறமையும் கூட. இது வந்து சாதாரண விஷயமா, இல்லைங்க ரொம்ப சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது, பெரிய விஷயம். நம்ம வந்து எந்த அளவுக்கு விடாமுயற்சியும் கட்டுப்பாடோடும் இருக்கும்போது மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும். அதே மாதிரிதான் நாமும் நம்ம வேலையில கட்டுப்பாடோடவும் விடாமுயற்சியாகவும் நம்ம தவறுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாமும் சச்சின் மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இமேஜ், இந்த கதையை சொன்னேன். சரி வாங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை சொல்றேன். இந்த இது லெட் யூர் ஒர்க் ஸ்பீக், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் தான், ஆனா இது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது நாம பேசக்கூடாது, நம்ம வேலை தான் பேசணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம். எந்த விஷயமா தான் சரி, வாய்ஸ் அவடலா இருப்பாங்க, நான் அந்த வேலையை அப்படி செஞ்சு முடிச்சிருவேன், இப்படி செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செய்யவும் மாட்டாங்க, முடிக்கவும் மாட்டாங்க. ஆனா சச்சின் வந்து அவர் வாய் பேசல, அவர் பேக் பேசினதுங்கிறதுக்கு இந்த மேட்ச் உதாரணம். இவர் யாருன்னா, ஹென்றி ஒலங்கான ஜிம்பாப்வே நாட்டோட ஒரு பவுலர். ஸோ என்ன ஆகுதுன்னா, 1998 ஒரு சீரியஸ் நடக்குது, ட்ரை சீரியஸ். அந்த சீரியஸ்ல ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்ல வந்து ஹென்றி ஒலங்கா என்ன பண்றாரு, ஷார்ட் பால், அதாவது பாலை வந்து நல்லா முகத்துக்கு நேரா போல வச்சு சச்சினை வந்து நிலைய கொலை வச்சு அவுட் ஆகிக்கிறாரு. அவுட் ஆனே இவர் என்ன, ஹென்றி ஒலங்கா என்ன பண்றாரு, ஒரு ஏகப்பட்ட செலிபிரேஷன், ஏ கமான் சூப்பர் அப்படி இப்படின்னு கத்துறாரு. ரொம்ப அதிகமா செலிபிரேட், உற்சாகமா செலிபிரேட் பண்ணிட்டாரு. ஆனா சச்சின் வந்து அதை கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லைன்னா கண்டுகிட்டாரு, பட் அதை பத்தி பெருசா முகத்துல எந்த விதமான பாவங்களும் காட்டல, அமைதியா போயிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு மேட்ச், அடுத்த மேட்ச் அதே இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே, சச்சின் வராரு பேட்டிங் இறங்குறாரு, ஒலங்கா என்ன பண்றாரு, அதே மாதிரி ஷார்ட் பால் மூஞ்சிக்கு நல்லா பால போட்டு அவுட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒழுங்காவும் அந்த மாதிரி போடுறாரு. ஆனா ஒழுங்கா போடுற எல்லா பாலுமே 4-6 ஷார்ட் 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 தான். சோ இதுதாங்க சச்சின் ஒழுங்கா கத்து கொடுத்த பாடம்.
அதாவது உலக கத்தனால செலிபிரேட் பண்ண என்ன பண்ணாரு அவர் வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த மேட்ச்ல சச்சின் கத்தல சிக்ஸ் அடிச்சுட்டு அவரை போய் திட்டல எதுவுமே பண்ணல, அவரோட பேக் பேசுனுச்சு அவரோட மேலே பேசுனுச்சு அடிச்சு நொறுக்குனாரு. அந்த மேட்ச்ல 124 ரன் அடிச்சாரு, இந்தியாவில ஈஸியா ஜெயிச்சு வச்சாரு, உலங்காவுக்கும் ஒரு பாடம் கத்து கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த மேட்ச் நீங்க பார்த்ததுல அப்படின்னா யூடியூப்ல ஜஸ்ட் போயிட்டு ஹென்றி உலங்கா விசஸ் சச்சின் போட்டு பாருங்களேன், இந்த உலங்காவோட எக்ஸ்பிரஷன்லயே தெரியும் சச்சின் எந்த அளவுக்கு அவரோட பேக் பேசி இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் நெட்டே ஒர்க் ஸ்பீக். சோ அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க போற விஷயம் மாற்று சிந்தனை. ஆமாங்க, இதுக்கு எதுக்கு நான் தோனி போட்டோ வச்சிருக்க நீ அப்படின்னு நீங்க கேட்காதீங்க, இதை பொறுத்துதான் அந்த விஷயமே இருக்குங்க. 2007 50 உலக கோப்பை இந்தியா வந்து ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சு வெளியே வந்துருச்சு, லீக் ஸ்டேஜ்லயே வெளியே வந்துடும். அந்த உலகக்கோப்பை முடிந்து ஒரு 3 கழிச்சு செப்டம்பர் மாசம் 20 உலகக்கோப்பை வரப்போகுது அப்படின்னு சொன்னவனே அப்ப இருந்த கேப்டனா இருந்த ராகுல் டிராவிட் சொல்லுவாரு, சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு இருந்த கேப்டனாக்க விருப்பம் இல்ல, அது வந்து என்னோட பேட்டிங்க பாதிக்குது, அதுவும் இல்லாம 20 உலக கோப்பை விளையாடுறதுக்கு என்னோட மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆகல, ஆனா 20 உலக கோப்பை விளையாட போறது இல்ல, நீங்க சச்சினை வந்து கேப்டன் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்ப இருக்க பிசிசிஐ தலைவர் சரத்பவார்ட்ட சொல்லியிருக்காரு. சரத்பவார் அதை கேட்டுட்டு போய் சச்சின் கிட்ட போய் இந்த மாதிரி சச்சின் இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க நீங்க வந்து கேப்டனாக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி சச்சின் கிட்ட கேட்டுருக்காங்க. சச்சின் வந்து நானும் 20 கோப்பை விளையாட விருப்பம் இல்ல, ஆனா என்ன கேட்டீங்கன்னா தோனி சிறந்த கேப்டனா இருப்பாரு, நீங்க தோனியை பயன்படுத்திக்கோங்க, அவர் நம்ம ஃபியூச்சருக்கும் சிறந்த கேப்டனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க தோனி கேப்டன் ஆகுங்க, கண்டிப்பா இந்தியாவே சிறப்பான முறையில செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரத்பவார் வந்து அவரே ஒரு பீட்ல சொல்லிருக்காரு, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தான், ஏன்னா அப்ப அந்த டீம்ல வந்து சேவாக் இருந்திருக்காரு, யுவராஜ் சிங் இருந்திருக்காங்க, சேவா சச்சினோட நண்பர், யுவராஜ் சிங் மிகப்பெரிய வளர்ந்து வந்து கொண்டு வந்த ஒரு அடுத்த கங்குலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பிளேயர். இவங்கெல்லாம் வச்சுட்டு சச்சின் போய் தோனியை சொல்றாரு அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியம். அதுதாங்க மாற்று சிந்தனை, சச்சின் மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கறதுக்கான உதாரணமும் அதுதான். ஏன்னா சச்சின் நினைச்சிருந்தா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேவாக கேப்டன் ஆகிக்கலாம் சொல்லிருக்கலாம், பரிஞ்சரிச்சிருக்கலாம், ஆனால் வந்து யுவராஜ் சிங்க சொல்லிருக்கலாம், ஏன்னா யுவராஜ் சிங் சிறந்த பிளேயர்ஸ் சொல்லிருக்கலாம், ஏன்னா யோசிங் சிறந்த பிளேயர் அவரே கேப்டன் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்ப புதுசா வந்தவரு பெருசா ரொம்ப என்ன பயங்கரமா பாட்டு சுத்து சுத்துவாரு அப்படின்னு தெரிஞ்ச தோனியை சொல்றாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவர் சிந்தனை அப்ப தெரியல, அடுத்த உலகக்கோப்பை அந்த 20 உலகக்கோப்பையிலே தோனி வென்று கொடுத்தார், அடுத்த 2011 வேர்ல்டு கப்பும் அவர் ஜெயிக்க வச்சார். சோ அந்த மாதிரி சச்சின் தேர்ந்தெடுத்த தோனி தலைச்சிறந்த கேப்டனா செயல்பட்டார் அப்படிங்கறதுக்கு உதாரணம் அடுத்த 10 தெரிய வந்தது. இதுதான் திங்க் லைக் சச்சின். இது வந்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தோம்னா, நம்ம ஒரு வேலையை வந்து முடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னா நம்ம நண்பர்கள்ட்ட கொடுக்க கூடாது, நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்க கூடாது, அந்த வேலையை யாரு கண்டிப்பா சிறந்த முறையில முடிக்குவாங்க சிறந்த முறையில செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியுதோ அவங்க கிட்டதான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் இந்த ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் ஒரு திருக்குறளையும் சொல்லுவாங்க இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கறது எனக்கு இங்க சொல்லணும் தோணுது, சொன்னது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சச்சின் சம்பந்தமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. லில்லிபுட் அப்படின்னா கட்ட விரல் அளவுள்ள மனுஷன், கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா, இப்படி ஆச்சரியப்பட்டு தயா நானும் ஏமாந்தேன்.